ஹே கைஸ், உங்களுக்கு எக்ஸலில் இந்த டேட்டாவில் ஃபில்டர் யூஸ் பண்ண தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃபில்டருக்கு பக்கத்துலேயே அட்வான்ஸுங்கிற ஒரு கீ இருக்குது, அதை யாராச்சும் பார்த்துருப்பீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த அட்வான்ஸில் ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், நான் வேர்ல்டு பாப்புலேஷனோட ஒரு சின்ன டேட்டா செட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் எனக்கு என்ன ஃபில்டர் பண்ணணும்னா, பாப்புலேஷனில் ஒரு 1 crore அதிகமாகவும் டென்சிட்டியில் ஒரு 250 அதிகமாகவும் இருக்கிற டேட்டா வந்துட்டு எனக்கு ஃபில்டர் பண்ணும். ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னா, பாப்புலேஷன் அண்ட் டென்சிட்டி இதை ரெண்டுத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோட க்ரைட்டீரியா வந்துட்டு நான் இதுதான் எனக்கு க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், பாப்புலேஷன் எனக்கு ஒரு 1 crore ஜாஸ்தியாக இருக்கிறது, ஓகே, நான் கொடுத்துட்டேன். அப்புறம் டென்சிட்டி எனக்கு 250 ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ 250 ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறதுனால நான் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நான் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துக்கிறேன், ஓகே. இதுதான் என்னோடய க்ரைட்டீரியா, ஓகே. இப்போது இந்த ரெண்டு க்ரைட்டீரியா வச்சு அதுக்கான ரிசல்ட்டை எனக்கு இந்த ரிசல்ட்டுங்கிற ஷீட்டுவில் கொடுக்கணும். ஸோ அதை நான் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டேட்டா போய்க்கோங்க, அட்வான்ஸ்டு போய்க்கோங்க. போய்கிட்டு இதில் காப்பி டு அனதர் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம ரெண்டாவது லொக்கேஷனுக்கு தான், ரெண்டாவது ஷீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஸ்க் ரேஞ்சுங்கிறது என்னென்னா, உங்களோட டோட்டல் டேட்டா செட் க்ரைட்டீரியாவை சேர்க்காதீங்க, இந்த டைட்டிலை முதக்கொண்டு சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கான நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட க்ரைட்டீரியா ரேஞ்ச் திரும்பி இங்கே போய்க்கோங்க. உங்களோட க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, இது தான், செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி டூ உங்களுக்கு எங்கே வேணும், ஷீட் டூவில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு A1 ஷெல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. யூனிக் ரெக்கார்ட்ஸ் கொடுக்க வேணாம், ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கிறேன், ஓகே. உங்களுக்கு ஓகே, 1 crore பதிலாக நான் 10 crore கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இவ்வளோ டேட்டாஸ் தான் இருக்குது, அதாவது இந்த 100 டேட்டாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 டேட்டாஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு, ஓகே. இப்போது இது உங்களோட ட்ரிக் கிடையாது, அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த சேம் கேஸ் எனக்கு இந்த டேட்டாவில் என்ன வேணும்னா, எனக்கு ஃபுல் டேட்டாவும் தேவையில்லை, எனக்கு இந்த டேட்டா செட்டில் என்னென்ன இருந்துச்சோ, என்னென்ன டைட்டில் கொடுத்தனோ எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு இது எல்லாமே தேவையில்லை, எனக்கு கண்ட்ரி பாப்புலேஷன் அண்ட் நெட் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அது மட்டும் வேணும், ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா, இதோட க்ரைட்டீரியாவை நான் ஒரு சைஃபர் கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நிறைய ரிசல்ட் காட்டலாம், ஓகே. திரும்பி இங்கே போய்க்கோங்க, கொஞ்சம் தள்ளி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு திரும்பி சேம் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணுங்கள். டேட்டாவுக்கு போய்க்கோங்க, ஃபில்டரில் அட்வான்ஸ்டு, காப்பி டு அனதர் லொக்கேஷன், லிஸ்ட் ரேஞ்ச் உங்களோட பழைய லிஸ்ட் ரேஞ்ச் தான், டைட்டிலோட செலக்ட் பண்ணிக்கணும். க்ரைட்டீரியா ரேஞ்ச் உங்களுக்கு வேரியாக போகிறது கிடையாது, அதே தான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி டூவில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த டைட்டிலை மட்டும் செலக்ட் பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைட்டிலுக்கான டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் அது கொடுக்கும், ஓகே. இதுதான் அந்த ட்ரிக்கு. இதை நான் ஆன்லைனில் பார்த்தேன், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் ஒரு வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் திரும்ப பார்க்குறேன்.